வணக்கம் நண்பர்களே, இது நாகராஜ். ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டோடைய இன்ட்ராடே லெவல்ஸ் பத்தி பேசிடுவோம். 10,322 மார்க்கெட்டோடைய பிவட். இன்னைக்கு மார்க்கெட்டோடைய பிவட் 10,322 மார்க்கெட்டோடைய பிவட் 10,338 இன்னைக்கு அப்பர் டிசிஷன் லைன், மார்க்கெட்டோடைய அப்பர் டிசிஷன் லைன். அதே மாதிரி 10,302 லோயர் டிசிஷன் லைன், மார்க்கெட்டோடைய லோயர் டிசிஷன் லைன். ஓகேங்களா? அதாவது 10,322 பிவட்டு, 10,322 பிவட்டு, 10,338 அப்பர் டிசிஷன் லைனு, 10,338 வந்து அப்பர் டிசிஷன் லைனு, 10,302 லோயர் டிசிஷன் லைன், 10,302 லோயர் டிசிஷன் லைன். ஓகே, மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம். மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10,418 இருக்கு. 10,418 மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மார்க்கெட்டோடைய சப்போர்ட் வந்து 10,228 இருக்கு. மார்க்கெட்டோடைய சப்போர்ட் வந்து 10,228 இருக்கு. இன்ட்ராடே டீடைல்ஸ் இதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 10,120 ஹர்டில் ஈஸியாக மண்டே சேம் லாஸ்ட் ஃப்ரைடே பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் வந்து இன் பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸான 10,322 அச்சீவ் பண்ணிருச்சு. ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆன 10,412 தான் பொசிஷனல் பிவட்டான 10,320க்கும் உண்டான ஸ்டாப் லாஸ், ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 10,422க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இன்னொரு ரேலி போகும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ரேலி போகுது அப்படின்னு சொன்னால் எது வரைக்கும் போகும்? 10,820 வரைக்கும் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்குது. ஆனால் 10,528 ஒரு ஹர்டில் இருக்குது. எப்படி 10,120 வந்து ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹர்டில் ஆக்ட் ஆச்சோ, அந்த மாதிரி 10,528 வந்து மார்க்கெட்டில் அப்பர் சைடில் ஒரு ஹர்டில் ஆக்ட் ஆகும் ஆன் பிரேக்கிங் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ மார்க்கெட் 10,528 ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லை அதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா 10,820 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு தான் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டோடைய பொசிஷனல் லெவல்ஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று டச் பண்ணிருச்சு, பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று டச் பண்ணிருச்சு. ஸோ அவர் லெவல்ஸ் ஆர் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி, தெர் இஸ் நோ இஷ்யூ ஆன் தட். ஸோ ஓகே, அப்போது செகண்ட் லெவல் ஆஃப் டென்ஸ். இப்போது மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸான இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 10,422 மேலே மார்க்கெட் சப்போஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் பிவட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். மார்க்கெட் மேற்கொண்டு ரேலி ஆகும். அப்படி ரேலி ஆகிடுச்சு, ஃபர்தர் 100 பாயிண்ட் ரேலியிலேயே 10,528 ஒரு ஹர்டில் இருக்குது. அந்த ஹர்டில் பீட் பண்ணிச்சுனா தான் மார்க்கெட் 10,820 போகும். பட் இந்த ஹர்டில் வந்து 10,120 மாதிரி ஈஸியாக இருக்காது. 10,520 ஹர்டில்ஸு கொஞ்சம் டஃப்பான ஹர்டிலாக இருக்கும். டஃப்னா கொஞ்சம் அதிகமான டஃப்பாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த டஃப்பை உடச்சிருச்சுன்னா மார்க்கெட் 10,820 போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா 10,500 இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் அந்தளவுக்கு, கால் ஷார்ட்ஸ் அந்தளவுக்கு இருக்குது. 10,520 லெவல்ஸ் உடைக்கிறச்ச அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே கவர் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம் ஆன் பையிங் ப்ரெஷரில். அந்த செயின் ரியாக்ஷன் ஆன் பையிங் ப்ரெஷர் இட்ஸ் டேக் மார்க்கெட் டு 10,820. ஸோ 10,520 ஒரு முக்கியமான லெவல் ஆன் பிரேக்கிங் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 1. தட் மீன்ஸ் பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஆஃப் 10,320. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டுக்கு சாதகமான விஷயங்கள் பெருசாக எதுவும் இல்லை. யூஎஸ் மார்க்கெட்டும் நெகட்டிவாக தான் இருக்குது. நம்ம மார்க்கெட்லேயும் பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரே விஷயம், மார்க்கெட் தூக்கிட்டு போகிற ஒரே விஷயம் ரிலையன்ஸ் ஸ்டாக் தான். ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 14% ஆஃப் அதோட வெயிட்டேஜு. ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் இங்கே தான் அன்லி மார்க்கெட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, அதர் பாயிண்ட் ஆஃப் அதர் தேன் தட் பேங்கிங் ஸ்டாக்ஸும் ரேலியில் இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பியூசி பேங்க்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆகட்டும், ஆவரேஜாக 2% பக்கமாக ரேலியாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, விஐஎக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுது. ஸோ அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்று, மார்க்கெட் 10,322 ஆன இந்த பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஃபாலோ ஆகிறதுக்கான
ஃபால் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 10,528 ஹர்டில் வந்து ஃபால் ஆகணும். 10,528 ஹர்டில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நோ ஒன் கேன் ஸ்டாப் தி மார்க்கெட் ஃபார் ரீச்சிங் 10,820 NF. ஓகே சரி, இப்போது இன்னைக்கு தப்போ இன்னத்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இன்னத்த பொஷனல் ஒன்னோடைய பொசிஷனல் ஒன்னோடைய பொஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னோடைய ஸ்டாப் லாஸ் 10,422. அதே மாதிரி இன்னைக்கு இன்றாட ரெசிஸ்டன்ஸும் 10,418 தான். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் 520 போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம மீண்டும் ஈவினிங் சந்திப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிராஃப், நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிராஃப் வந்து ப்ளூ கலர் லைன் வந்து 50-day moving average. 50-day moving averageக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஆல்ரெடி கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ 50-day moving averageக்கு மேலே இருக்கு. இப்போ 100-day moving average வந்து க்ரீன் லைன், அதுவும் கிராஸ் ஆகி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து 200-day moving average. 200-day moving averageும் 10,820 லெவல்ஸும் கிட்டத்தட்ட சேம், ஒரே லைனில் இருக்குது. ஸோ 200-day moving average வரை ஆன் பிரேக்கிங் ஆஃப் 10,520 200-day moving average வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விச் இஸ் ஆல்சோ தி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன் ஜூன் பொசிஷன் 10,820. ஸோ 10,528 வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டோட ரேலி நடத்த தடுக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.